மின்னம்பலம் யூடியூப் டெல்லி பயணத்துக்கு அப்புறம் முதல்வர் எடப்பாடியோட நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தென்பட ஆரம்பிச்சிருச்சு அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பிரதமர் நேரடியாக கேள்வி கேட்க அதுக்கு எடப்பாடி சொன்ன வழக்கத்தையும் அதை பிரதமர் ஏத்துக்கிட்ட விஷயத்தையும் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் பிரதமர் கிட்ட வச்ச கோரிக்கைகளுக்கு எந்த பதிலும் இல்லைன்னாலும் தன்னோட பயணம் அரசியல் ரீதியா வெற்றியடைஞ்சிட்டதா டெல்லி பிரதிநிதி தலவாய் சுந்தரத்துக்கிட்ட சொல்லியிருக்கார் எடப்பாடி ஏன்னா கன்னியாகுமரியில் நடந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசின தலவாய் சுந்தரம் பொன் ராதாகிருஷ்ணனை வச்சுக்கிட்டு அதிமுகவோ அதிமுக கூட்டணி கட்சியோ தான் இங்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தார் தன்னோட பேச்சு பத்தி எடப்பாடி கிட்ட அவர் விளக்கமும் கொடுத்துருக்கார் அதை மனசில் தான் எடப்பாடி தலவாய்கிட்ட இப்படி சொல்லியிருக்கார் இருந்து சென்னைக்கு வந்தால் அந்த வேகத்திலேயே மக்களவை தேர்தல் வேலைகள்லாம் பிஸியாயிட்டாரு எடப்பாடி போன தடவை மாதிரி முப்பத்தி ஏழு இடத்துல ஜெயிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் பதினஞ்சு இடத்துலயாவது ஜெயிக்கிறதா நமக்கு மதிப்புன்னு தனக்கு நெருக்கணும்மானவங்ககிட்ட பேசியிருக்கார் முக்கால்வாசி தொகுதிகளில் புது வேட்பாளர்களை நிறுத்துறதோட இல்லாமல் அவங்களுக்கு கட்சியே செலவு செய்ய திட்டம் போட்டிருக்காரன் எடப்பாடி அதாவது வேட்பாளர்கள் தன்னோட தேர்வா இருக்கணும்னு நினைக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க எடப்பாடியோட டெல்லி விசிட் பன்னீர் கூடாரத்தில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு தர்மயுத்த நேரத்தில் தூங்குற நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் நிர்வாகிக்க கூடவே இருந்த பன்னீரை அவர் துணை முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஆதரவட்டத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் கூட சந்திக்கிறது கஷ்டமாயிருச்சு ஆனால் எடப்பாடி டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பன்னீரை சந்திக்க முன்னாடி நேரம் எல்லாம் இப்போ பன்னீர் வீட்டிலேருந்து அழைப்பு விடுக்கப்படுதான் அவங்க கிட்ட பன்னீர் சில விஷயங்களையும் மனம் விட்டு பேசுகிறார் பன்னீர் தனது ஆதரவாளர்கள்கிட்ட பேசிய விஷயம் என்னென்னு தெரிஞ்சிக்க இன்றைக்கி டிஜிட்டல் திண்ணையை பாருங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை